கோவை பச்சாப்பாளையம் பகுதியில் வசிக்கும் ஏழை தொழிலாளர் குடும்பத்தினருக்கு மனிதநேயம் பவுண்டேஷன் சார்பாக அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு விதித்த முழு ஊரடங்கால் அனைத்து சேவைகளும் முடங்கின. இதனால் ஏழை தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு உணவு மற்றும் போதிய உதவிகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை பச்சாப்பாளையம் பகுதியில் போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வரும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு மனிதநேயம் ஃபவுண்டேஷன் சார்பாக அரிசி, காய்கறிகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. மனிதநேய ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மினி பேருந்து அசோசியேஷன் மாவட்ட செயலாளர் பிரேம்ராஜா, சாய் தமிழ் அகாடமியின் தலைவர் பால்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரண தொகுப்புகளை வழங்கினர். இதில் மனிதநேய ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் உமர் மற்றும் நிர்வாகிகள் உசேன், அசார், சஞ்சய், சரஸ்வதி, செல்வராணி, தேவி, மஞ்சு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த உதவிகளை வழங்கிய மனிதநேய ஃபவுண்டேஷன் அமைப்பிற்கு அந்த பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். என் பேர் கோவை எம் சுலைமான், மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய தலைவர். இந்த கொரோனா நோய் தொற்று காரணத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு உணவுக்கு கூட வழி இல்லாத நிறைய ஏழை மக்களை பார்த்து இந்த பச்சைவாழை பகுதியில் இரண்டு முறையாக 5 கிலோ அரிசி, காய்கறி தொகுப்பு உட்பட கிட்டத்தட்ட 40 நபர்களுக்கு மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக இன்றைக்கி நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னும் எங்கெல்லாம் ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அறிந்து கண்டறிந்து அவர்களுக்கும் இந்த மாதிரி அரிசி, பருப்பு, காய்கறிகளை வந்து அவங்க இல்லம் தேடி கொடுக்க முடிவு செய்து